ஏ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சில்ட்ரன்ஸ் டே. எல்லா குழந்தைங்களுக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஒரே ஒரு விஷயம் நான் அந்த சில்ட்ரன்ஸ் டேல சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா பேரண்ட்ஸ், ஐ மீன் பேரண்ட்ஸாகவும் சரி, எல்லா மனிதர்களாகவும் ஒரு விஷயம் நம்ம பண்ணால் எதிர்கால குழந்தைகள் வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா, ஒரு விஷயம், அது என்ன விஷயம்னா, கம்பேரிசன் நம்ம பண்ணக்கூடாது. டோன்ட் கம்பேர் அ சைல்டு வித் அனதர் சைல்டு. ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய நம்ம கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு இன்னொரு குழந்தைய நம்ம, அதாவது அவங்களோட எண்ணங்களையோ சிந்தனைகளையோ நம்ம மட்டம் தட்டக்கூடாது ப்ளீஸ். ஏன்னா இதனாலேயே நிறைய குழந்தைங்க, ஏன்னா குழந்தை பருவத்தில் அவங்களோட நல்லத்தனம், சி ஒரு ஒரு குழந்தைக்குள்ளேயும் ஒரு இன்னர் ஜீனியஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து அந்த ஏஜ்லேயே மட்டம் தட்டி கூணி குறுகி அவங்கள வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம அடக்கிட வேண்டாம். ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் நாட் கம்பேர் அ சைல்டு. நான் சொன்ன மாதிரி இன்னொரு குழந்தையோட அவன் நல்லா படிக்கிறான் பாரு, நிறைய மார்க் வாங்கியிருக்கான் பாரு, உன்னோட நல்லா விளையாடுறான், உன்னோட நல்லா பேசுகிறான், உன்னோட நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறான், அவன் எப்படி சாப்பிட்றான் பாரு, சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு. இப்போ இருக்க காலத்தை பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்ற விதம் கூட இப்போ வந்து பல பேரால் கம்பேரிசன் பண்ணப்படுது. பெற்றோர்களால், குடும்பத்தில் இருக்கவங்களால், தலை சீவிற விதம், ட்ரெஸ் போடு, சின்ன சின்ன விஷயங்கள், அந்த பிஞ்சு நெஞ்சங்களுக்குள்ள நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன வயசில் நம்ம விதைச்சோன்னா அவங்க ஒரு வெறுப்பு உள்ள ஒரு குழந்தைங்களாக தான் வளருவாங்க. அது இட்ஸ் இன்எவிட்டபிள், அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. நம்மளே அந்த தப்பு பண்ணிட்டு அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் குழந்தை ஏன் முன்னேறலை, அவனுக்கு குழந்தைக்கு ஏன் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, குழந்தைங்க ஏன் ஃப்ரீயாக பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் பழக மாட்டேங்கிறாங்க, ஏன் அடுத்தவங்க மேலே வெறுப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு இன்னொரு, அதாவது குழந்தைங்களை ஜெலசின்ற விஷயம் குழந்தைங்களுக்குள்ள நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுனால தான் அது வளரும் போது அது அவங்களோட பியர்ஸ் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், ஏன் படிக்கிற காலத்துல எடுத்துக்கலாமே, சக குழந்தைங்கள்கிட்ட அவங்க ஃப்ரீயாக பேசாததுக்கு, ஃப்ரீயாக பழகாததுக்கு ஒரு காரணம், ப்ளஸ் பியர்ஸ், அதான் சொன்ன மாதிரி வேலை செய்கிற இடத்த கலீக்ஸ் கிட்ட ஒரு போராட்டம், எல்லாருக்கிட்டையும் ஒரு பொறாமை, ஒரு போட்டி அப்படின்ற ஒரு குணத்தோடைய குழந்தைங்க வளர்ந்து வளர்ந்து வாழ்க்கையும் அந்த குழந்தை தன்மத்தை வந்து அவங்க அடல்ட் ஆனதுக்கப்புறமும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வயசாகிற வரைக்கும் அந்த விஷயங்களை தான் அவங்க கொண்டு போய் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுது, தொலைச்சிடுறாங்க. ஸோ குழந்தைங்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், தயவுசெய்து ஒரு ஒரு குழந்தைகிட்டையும், ஒரு பெற்றோரா, ஒரு வளர்ந்தவங்களா, பெரியவங்களா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நீ உனக்கு இருக்கிற தன்மை ஒரு தனித்தன்மை, நீ ஒரு அழகான குழந்தை, உனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, அதை மட்டுமே நீ பின்பற்றி வாழ்க்கையை கொண்டு போனால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும்னு சொல்லி இந்த குழந்தைகள் தினத்தை நம்ம ஸ்பெஷலாக கொண்டு வரோம். எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம், கண்ணம்மன் பேசுகிறோம், பாலிடிக்ஸ் பேசுகிறோம், எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம் இல்லையா, பட் குழந்தைங்க ஒரு ஒரு பெற்றோரும் யோசிக்க வேண்டிய விஷயம், ஸ்கூல் கன்பர்ட்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறோமா, குழந்தைங்க என்ன சாப்பிட்றாங்க, வீக்கெண்ட் வந்து சினிமா கூட்டு போகிறதோ, ஃபன் சிட்டி கூட்டு போகிறதோ, ஏதோ ஒரு அவங்களோட பொழுதுபோக்கு எல்லாம் யோசிக்கிறோமா, இவ்வளோ விஷயங்கள் யோசி, என்ன துணி போடணும் வாங்கி கொடுக்குறோம், இது எல்லாத்துக்கும் மேலேயும் நம்ம பண்ண வேண்டியது அடிப்படை விஷயம், அவங்கள வந்து ஒரு மனுஷனாக செதுக்கிறதுன்றது நம்ம கையில் இருக்குது. அதையே நம்ம பண்ணுறதில்லை, நல்ல விஷயங்கள் சொல்லி ஏன் பண்ணுறதில்லை இல்லையா. ஸோ லெட் ஸ்பெண்ட் டைம், குழந்தைங்க கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். 1000 விஷயங்கள் நம்ம பண்ணாலும், வாங்கி கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, குழந்தைங்களுக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம குழந்தைங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்ககிட்ட நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், உனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, தயவுசெய்து அடுத்த குழந்தைங்களோட நம்ம ஒப்பிட்டு நீ வருத்தப்படாத, ப்ளஸ் நானும் ஒன்று அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக மாட்டேன், அடுத்த குழந்தைங்களோடயோ அடுத்தவங்களோடய கம்பேர் பண்ணி உன்னோட குழந்தை தன்மத்தையோ உன்னோட இன்டெலிஜென்ஸை நான் வந்து உடச்சிட மாட்டேன், கெடுத்துட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளஜ் எடுத்து நம்ம குழந்தைங்கள வழி நடத்து கொண்டு போனோம். ஸோ தட்ஸ் மை ரிக்வெஸ்ட் டுடே ஃபார் ஹாப்பி, ஐ மீன் ஃபார் த சில்ட்ரன்ஸ் டே, அண்ட் விஷ் யூ ஆல் அ ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. அண்ட் தயவுசெய்து குழந்தைங்களை ஒரு நம்ம நினச்சதை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரோபோட்ஸாக பார்க்காம அவங்கள ஒரு மனுஷங்களாக பார்த்து, ஒரு அழகான ஒரு வருங்கால இளைஞர்களாக பார்த்து பொறுப்புள்ள ஒரு பேரண்ட்ஸை நம்ம நடந்து கொண்டு போகணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். திஸ் இஸ் மை சில்ட்ரன்ஸ் டே மெசேஜ் கைஸ். லவ் யூ ஆல், லவ் யூ பேரண்ட்ஸ், லவ் யூ சில்ட்ரன், லவ் எவ்ரி சிங்கிள் பர்சன் ஆன் திஸ் பிளானட் அர்த். ஒரு சான்ஸே இல்லாமல் ஒரு பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக ஒரு கம்யூனிட்டி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இது வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்கு, வேற லெவலில், உலக லெவலில். ஸோ இதே மாதிரி நம்ம குழந்தைங்களை நம்ம கொண்டு போனால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஒரு குழந்தையும் இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் இல்லையா, சான்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ லெட்ஸ் டூ தேட் கைஸ். லவ் யூ ஆல், சில்ட்ரன்ஸ் டே விஷஸ் அகேன். See you soon in another video. Take care.